ஹாய் ஹலோ, வெல்கம் பேக் டு மை சேனல். லாஸ்ட் பத்ரா நாராயணன். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது வரமிளகா சின்ன வெங்காயம் சிக்கன் வச்சு செய்யக்கூடிய சிக்கன் சிந்தாமணி. இது எப்படி சிம்பிளா சூப்பரா எம்யா செய்யலாம் அப்படிங்கறத வாங்க வீடியோல போய் பார்க்கலாம். இந்த சிக்கன் சிந்தாமணி செய்யறதுக்கு தேவையான பொருட்கள் எல்லாம் இதோ இங்க தயாரா இருக்கு. இப்ப நம்ம அந்த சிக்கனை ரெடி பண்ணிக்கலாம். ஒரு பேன் ஹீட் பண்ணிக்கலாம். கால் கப் எண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் காஞ்சதும் ஒரு டீஸ்பூன் சோம்பு, கருவேப்பிலை சிறிது, பதினஞ்சு காஞ்ச மிளகாவை உடைச்சு வச்சிருக்கேன், இதையும் சேர்த்துக்கலாம். இது எல்லாத்தையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது வறுபட்டதும் சின்ன வெங்காயத்தை பொடியா நறுக்கி வச்சிருக்கேன், அரைக்காய் சேர்த்துக்கிறேன். இதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் நல்லா கலர் சேஞ்ச் ஆகட்டும் அந்த அளவுக்கு வதக்கிக்கங்க. இந்த சிக்கன் சிந்தாமணிக்கு சின்ன வெங்காயம் சேர்த்துக்கிட்டீங்கன்னா டேஸ்ட் நல்லா இருக்கும். கோயம்புத்தூர் ஈரோடு சைட்ல செய்யக்கூடிய ஒரு ஃபேமஸான ரெசிபி தான் இந்த சிக்கன் சிந்தாமணி. வெங்காயம் ஒரு 80% வதங்கினதுக்கு அப்புறம் உப்பு தேவையான அளவு, மஞ்சள் தூள் ஒரு டீஸ்பூன், இஞ்சி பூண்டு விடுது ஒரு டேபிள் ஸ்பூன், இதையும் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். இது எல்லாத்தையும் வதக்கினதுக்கு அப்புறம் அரை கிலோ போன்லெஸ் சிக்கன் எடுத்து வச்சிருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். இந்த சிக்கனை வெங்காயம் வரமிளகாவோட சேர்த்து வதக்கிக்கலாம். இந்த சிக்கனை நல்லா வெங்காய மசாலாவோட புரட்டி போட்டு ஒரு 2-3 நிமிஷம் கிட்ட இதை ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் துண்டுகளை 2-3 நிமிஷத்துக்கு ஹை ஃப்ளேம்ல வச்சு நல்லா ஃப்ரை பண்ணிக்கலாம். சிக்கன் 3 நிமிஷம் ஃப்ரை பண்ணதுக்கு அப்புறம் 1 டேபிள் ஸ்பூன் மிளகுத்தூள், கொஞ்சம் நறுக்கி வச்சிருக்க கொத்தமல்லி, இதையும் சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கலாம். கொஞ்சமா தண்ணி தெளிச்சுக்கலாம். அப்படியே சிக்கனை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இதை இன்னொரு 4 நிமிஷத்துக்கு இதை குக் பண்ணிக்கலாம். இந்த சிக்கனை மூடி போட்டு இன்னொரு 4 நிமிஷத்துக்கு குக் பண்ணிக்கலாம். இப்போ இதை ஓப்பன் பண்ணி பார்த்துடலாம். அவ்வளோதான், சிக்கன் நல்லா குக் ஆயிடுச்சு. பார்க்கறதுக்கே நல்லா டெம்டிங்காக இருக்கு. இப்போ கடைசியாக அதில் நறுக்கின கொத்தமல்லி துவிக்கிறேன். 1 டேபிள் ஸ்பூன் லெமன் ஜூஸ் ஆட் பண்ணிக்கலாம். இதை சேர்த்து நம்ம அடுப்பை அணைச்சிக்கலாம், மிக்ஸ் பண்ணி சர்வ் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், சிம்பிளான சுவையான சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. அவ்வளோதான், ரொம்பவே சிம்பிளாக சுலபமாக செய்யக்கூடிய இந்த சிக்கன் சிந்தாமணி ரெடி ஆயிடுச்சு. இதை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இன்னைக்கு பார்த்த இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவே பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். மீண்டும் வேற ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியில் உங்க எல்லாரையும் சந்திக்கிறேன். அண்டில் தன், சைனிங் அவுட்ஸ் பத்ரா நாராயணன். டேக் கேர், பை பை.